the lines. Dear children, in the video la nama isolines pathi paakaporum. Nama vandu ipa enna chapter paathirukkom appadina weather and climate pathi paathirukkom. So the weather and climate la vandu temperature nu vandu or important concept. So the temperature nama eppadi represent pannalam appadina isoline use panni represent pannalam. Temperature mattum illa rainfall ah irukatum air pressure ah irukatum idu ellathiyume vandu nama edha use panni da represent pandrom appadina isoline use panni da represent pandrom. So weather and climate odiye distribution adanudaiya paraval vandu edan moolayama nama vandu represent pandrom appadina isoline use panni da represent pandrom. Isoline appadina enna artham appadina connects points of equal values, connect points of equal values. So ore maadriyana values irukra points ah vandu connect pandradha da nama isoline appdi solrom. இத டெம்பரேச்சருக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படினா அது வந்து ஐசோதெர்ம் அப்படினு சொல்றோம். சோ இது மாதிரி நேம் தான் வந்து வேரியாகுமே தவிர எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் டிரா பண்ணுவோம் அப்படினா ஐசோலைன்ஸ் தான் டிரா பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமா அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நம்ம நியூஸ்ல எல்லாம் பாத்துるீங்க. நியூஸ்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படினா வேலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியாவுல எல்லாம் வந்து இத்தனை டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கு. அல்லது இவ்ளோ ரெயின்ஃபால் இருக்கு அப்படினு நியூஸ்ல கேக்குறீங்க. அப்ப ஒரே மாதிரி ரெயின்ஃபால் இருக்கறத எப்படி அவங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க அப்படினா இந்த ஐசோலைன் மேப் யூஸ் பண்ணி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. சோ இப்போ நம்ம வந்து இந்த ஐசோலைன் மேப் வந்து என்ன பாயிண்ட் டிரா பண்றதுக்காக அப்படினா 80ங்கற பாயிண்ட் வந்து டிரா பண்றதுக்கு நீங்க டெம்பரேச்சர்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேவா. சோ இப்போ வந்து 80 பாயிண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்க போறோம். எக்ஸாக்ட் வேல்யூ எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த எக்ஸாக்ட் வேல்யூ எங்க இருக்கு அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ரோல இல்ல செகண்ட் ரோல இங்க இருக்கு. சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிரோம் அப்படினா மார்க் பண்ணிரோம் ஓகேவா. சோ இப்போ செகண்ட் வந்து இந்த 80 க்கு ரிலேட்டடா பார்க்கறோம். இங்க எங்க 80 இருக்கு. சோ இங்க மார்க் பண்ணிட்டோம். இந்த 80 க்கு 83 க்கு இடையில 80 இருக்கா? இல்ல. இங்க 80 தான் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். சோ அடுத்து 81 க்கு 83 க்கு இடையில 80 இருக்கா? கிடையாது. 78 க்கு 81 க்கு இடையில 80 இருக்கா? இருக்கு. 79 80 வரும். சோ அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா பாயிண்ட் மார்க் பண்றோம். ஓகேவா? சோ 80 வேல்யூ இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஃபைன். சோ இதுக்கு அடுத்து வந்து வேல்யூஸ் இல்ல. சோ அதனால அத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ கீழ டவுன்ல வருவோம். 80 க்கு 70 க்கு இடையில 80. சோ 80 ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் 80 ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இங்க பாப்போம். 76 க்கு 83 க்கு இடையில 80 இருக்கா? இருக்கும். அப்ப சோ நம்ம 80 க்கு வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்றோம். இங்க 84 83 அது இல்ல. ஓகே நெக்ஸ்ட். இப்போ அடுத்த காரங்க வரோம். சோ இங்க இருக்குங்கறதால மார்க் பண்ணிட்டோம். இப்போ இங்க வாங்க. 83 க்கு 79 க்கு இடையில இருக்கா? இருக்கு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இங்க 80 க்கான பாயிண்டா மார்க் பண்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க 79 க்கு 82 க்கு இடையில இருக்கா? இருக்கு. அப்ப இங்கேயும் வந்துட்டு பாயிண்டா மார்க் பண்றோம். அதுக்கு அடுத்தது 82 க்கு 81 க்கும் இல்ல. 78 க்கு 81 க்கும் இருக்கு. அப்ப இங்க 80 க்கு வேல்யூல மார்க் பண்றோம். சோ இப்ப இதுக்கு லைனை வந்து டிரா பண்றோம். சோ இங்க வந்துட்டு எட்ஜ்ல இருந்து டிரா பண்ணுங்க. ஃபைனலா எட்ஜ்ல வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. சோ இதுதான் வந்து ஐசோலைன் மேப் ஓகேவா. சோ இது ரெயின்ஃபாலா இருக்கட்டும் டெம்பரேச்சரா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஒரே மாதிரியான வேல்யூஸ் எங்கெங்க இருக்கோ அதை கனெக்ட் பண்றதுக்காக உள்ளதுதான் என்ன அப்படின்னா இந்த ஐசோலைன் மேப் அப்படிங்கிறது. சோ இது வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கு. ஐசோதெர்ம் சொல்லலாம், ஐசோபிரைம்னு சொல்லலாம், ஐசோஹெல் சொல்லலாம், ஐசோபார் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஐசோ ஹையர் சொல்லலாம். சோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ அந்த டைப்ஸ் எல்லாத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அது வந்துட்டு ஐசோதெர்ம் அப்படின்னா டெம்பரேச்சர் சொல்லும், ஐசோ ஹைட் அப்படின்னா வந்துட்டு ரெயின்ஃபால வந்துட்டு டினோட் பண்ணுவோம். இது மாதிரிதான் மொத்தத்துல எல்லாமே என்ன அப்படின்னா ஈக்குவல் வேல்யூஸ் வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்காக உள்ளதுதான் இந்த ஐசோலைன். எப்படி சொல்றேங்கிறது புரியுதா? ஓகே. இப்போ ஐசோலைன்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைச்சிருக்கும். ஐசோலைன்ஸுங்கிறது வந்துட்டு ஒன்றும் கிடையாது, கனெக்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் வேல்யூஸ், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம ஐசோலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செட் ஆஃப் டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரே மாதிரியான வேல்யூஸை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு ரெயின்ஃபால் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்கிறோம், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை எடுத்துகிட்டு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐசோ ஹையட் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் ப்ரெஷர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசோபார்னு சொல்லுவோம். ஸோ ஐசோலைன்ஸ் தான், இதெல்லாம் வந்து ஐசோலைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா. ஸோ வெதர் எலமெண்ட்ஸ், வெதர் எலமெண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறத வந்துட்டு நம்ம இந்த ஐசோலைன்ஸை வச்சு தான் மேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஐசோ தேர்ம்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டெம்பரேச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, ஐசோ ஹையட் இப்போ அந்த
டேர்ம்ஸ் அப்படின்னு வந்தாலே தெர்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்து ஐசோ ஹையட், இந்த மோஸ்ட்லி இந்த HI, HI, HY இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது வாட்டரை டினோட் பண்ணுற வேர்டாக இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐசோபார், ஐசோபார் அப்படிங்கிறப்ப வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஓகேவா? காற்றழுத்தத்தை வந்துட்டு ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம ஐசோபார் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ பேரோமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, பேரோமீட்டருங்கிறது என்ன, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடிய அளவீடு, ஓகேவா, மெஷர்மெண்ட். ஸோ அப்போ அந்த பார்ங்கிற வேர்ட் வந்துட்டு அந்த பாரோமீட்டர் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவும் வந்துட்டு நீங்கள் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ ஐசோ பார்ங்கிறது வந்துட்டு ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ரெப்ரசென்ட் பண்ணுறது. அடுத்து ஐசோ ஹெல் அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவல் சன்ஷைன். நெக்ஸ்ட் ஐசோனிஃப் அப்படிங்கிறது ஈக்குவல் ஸ்னோஃபால். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐசோக்ரைம். ஐசோக்ரைம் அப்படிங்கிறதும் வந்துட்டு டெம்பரேச்சர், அதாவது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு லோயஸ்ட் டெம்பரேச்சர், லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர், ஈக்குவலாக வந்துட்டு லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது ஐசோக்ரைம். ஐசோலோபார் அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி, ஒரு பர்டிகுலர் டைமில் எப்படிலாம் வந்துட்டு ஸ்மால் ஸ்மால் சேஞ்சஸ் வந்துட்டு அக்கர் ஆகுது, ஒரே மாதிரியான சேஞ்சஸ் எங்கெங்கே ஏற்படுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதாக ஐசோலோபார், ஓகேவா? இதில் ஐசோதம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிடலாம். ஈக்குவல் டெம்பரேச்சர், ஐசோ அயட்னா வந்துட்டு ரெயின் ஃபால், ஐசோபார் அப்படின்னா வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஐசோ ஹெல் அப்படின்னா ஈக்குவல் சன்ஷைன், ஐசோ நிஃப் அப்படின்னா ஸ்னோஃபால். அதுக்கடுத்தது இந்த ஐசோ கிரைம், ஐசோலோபார், இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரைம் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் தான், ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் சொல்கிறோம், லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர். அடுத்து ஐசோலோபார் அப்படிங்கிறது பார்னு வந்தாலே அது என்ன, ப்ரெஷரை டினோட் பண்ணக்கூடிய வேர்டு, ஈக்குவல் ப்ரெஷரை வந்து டினோட் பண்ணுது ஸ்பெசிஃபிக் டைமில், ஓகேவா? கிவன் டைமில் வந்துட்டு அது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்துட்டு என்ன சேஞ்சஸ், ஸ்மால் சேஞ்சஸ், ஒரே மாதிரியான சேஞ்சஸ் எங்கே ஏற்படுது அப்படிங்கிறத தான் வந்துட்டு டினோட் பண்ணுது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஐசோலைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஐசோலைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே மாதிரியான வேல்யூஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.